வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இனியவை நாற்பதிலிருந்து ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோட இன்றைக்கி நாம் பார்க்கலாம். இனியவை நாற்பதுனா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த உலகத்தில் இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் இனியவை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு நாற்பது பாடல்களை கொண்ட நூல் தான் இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலை எழுதியவர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலானது மனித வாழ்க்கையில் நாம் சரியான முறையில் வாழ்கிறதுக்கான நிறைய நெறிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. அதனால் இது நீதி நூல்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலையும் இந்த இனியவை நாற்பது அப்படிங்கிற நூல் இடம்பெற்றிருக்கு. அப்போது இதில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நம்ம ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு அடித்தளமான கருத்துக்களாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நூலில் மொத்தம் 124 இனிய செயல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. மொத்தம் 40 பாடல்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 41 பாடல்கள். ஆனால் சொல்லும்போது 40 பாடல்கள் தான் சொல்லணும், கடவுள் வாழ்த்து பாடலை எண்ணிக்கைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்படியாக இனியவை நாற்பது அப்படிங்கிற இந்த நூலில் மொத்தம் 40 பாடல்கள் இருக்குது. பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிற புலவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார். இப்போது நாம் ஒவ்வொரு பாடலையும் அதற்கான முழுமையான விளக்கத்தோட இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் பாடல், அதர் சென்று வாழாமை ஆற்ற இனிதே, குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே, உயிர் சென்று தான் படினும் உன்னார் கைத்து உன்னா பெருமை போல் பீருடையது இல். அதர் அப்படின்னா வழின்னு அர்த்தம். அதர் சென்றுன்னா வழி வழியாக நடந்து போய் வாழாமை ஆற்ற இனிதே. வாழாமைன்னு என்ன அர்த்தம்னா, இப்போ வழி வழியாக நடந்து போய் ஒவ்வொரு ஊருக்காக போய் அவங்ககிட்ட எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு இறந்து கேட்குறோம் இல்லையா, அந்த பிச்சு எடுக்கக்கூடிய நிலை. அப்படியாக வழி வழியாக சென்று அடுத்தவங்ககிட்ட யாசகம் வாங்கி வாழாமை, அப்படி வாழாமை இருக்கிறது ஆற்ற இனிது, மிகவும் இனிதான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்தபடியாக குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே. குதர் அப்படின்னா தவறு. குதர் சென்றுன்னா தவறான வழியில் சென்று கொள்ளாத அப்படின்னு அர்த்தம். தவறான வழியில் சென்று நாம் நம்மளை போக விடாமல் செய்யக்கூடிய, இப்போ பொதுவாக ஒரு நூலுக்கு பொருள் கொள்ளக்கூடியதோ அல்லது அல்லது தவறான வழியில் நாம் பொருளை கொள்ளாமல் இருப்பதோ அதுதான் வந்து அறிவாற்றல்னு சொல்கிறாங்க. அதாவது தவறான வழியில் போகாமல் நம்மளை நல்ல வழியில் செலுத்தக்கூடியது தான் அறிவினுடைய ஆற்றல். அப்படிப்பட்ட அந்த அறிவாற்றல் வந்து இனிமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்தபடியாக பாருங்களேன், உயிர் சென்று தான் படினும், நமக்கு உயிரே போய் நாம் இறந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் உண்ணார். நாம் ஒருத்தர்கிட்ட இந்த இவங்ககிட்ட நம்ம வாங்கி உண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருப்போம். அப்படிப்பட்டவங்க கை துண்ணா, அவங்க கை உணவை, அவங்க கையில் இருக்கக்கூடிய உணவை நம்ம வாங்கி சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி சாப்பிடாமல் இருக்கிறது மாதிரி பெருமை போல் பீடுடையது இல். அப்படிப்பட்ட பெருமை போல, மறுபடியும் பீடுனா பெருமைன்னு தான் பொருள், அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த பாடல் பாருங்களேன், வெல்வது வேண்டின் வெகுளாதான் நோன்பு இனிதே, நீ வாழ்க்கையில் வெல்லணும் அதாவது மேம்படணும், ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெகுளாமல் இருக்கணும். வெகுளல் என்றால் கோபம், கோபம் கொள்ளாமல் நோன்பு இனிது. நோன்பு என்றால் தவம் இருக்கிறது. அப்போது ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டா கோபம் கொள்ளாமல் தவம் இருப்பது போல இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், உள்ளும் துணையும் ஒன்று உயிப்பான் புறை இனிதே. உள்ளும் நீனா ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு கூடிய வரையில் நாம் என்ன செயலை மேற்கொள்ளும் நினச்சிடமோ அந்த செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த புறை, அந்த ஆற்றல் வந்து இனிமையானது. அதாவது நாம் மேற்கொண்ட செயலை நாம் எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும், அப்படிப்பட்ட ஆற்றல் இனிமையானது. அடுத்தது பாருங்க, இல்லது காமுற்று இறங்கி இடர்படார் செய்வது செய்தல் இனிது. நாம் ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவோம், அது நமக்கு நிச்சயமாக கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கும். அப்படி கிடைக்காத பொருளை நினச்சி நம்ம மனசு ஏங்கி துன்பப்படாமல் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழக்கூடிய வாழ்க்கை, அதை வச்சு ஒரு செயலை செய்யக்கூடியது நமக்கு இனிமையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் நாம் பார்க்க போட நாம் பார்த்த அந்த இரண்டாவது பாடலினுடைய விளக்கமாக இருக்குது. அதற்கடுத்தபடியாக நாம் என்ன பண்ணலான்னா மூன்றாவது பாடலை நாம் பார்க்கலாம்.
ஆற்றானை ஆற்றென்று அலையாமை முன்னணிதே. ஆற்றான் அப்படின்னா ஒரு செயலை செய்ய மாட்டாதவன், அவனால் அந்த செயல் செய்ய முடியாது. அப்போது ஒரு செயலை செய்யக்கூடிய ஆற்றல் அற்றவன், அப்படிப்பட்ட ஆற்றல் அற்றவனை ஆற்று என்று இதை செய்யின்னு சொல்லி, ஒரு செயலை செய்ய மாட்டான் அவன் அந்த செயலை செய்யின்னு சொல்லி அலையாமைனா வருத்தாமை, வருத்தாமை முன் இனிது. ஒரு செயல் செய்ய மாட்டாதவனை இந்த செயலை செய்டான்னு அவனை வருத்தாமல் இருக்கிறது ரொம்பவுமே இனிமையான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக கூற்றம் வரவு உண்மை சிந்தித்து வாழ்வினிதே. கூற்றம் அப்படின்னா எமன் அர்த்தம், இந்த எமனை கூற்றுவன் அப்படிங்கிற சொல்லாலையும் குறிப்பிடுவாங்க. அதாவது நம்முடைய உடலையும் உயிரையும் கூறுபடுத்துகிறவன், வேறுபடுத்துகிற காரணத்தினால கூற்றம்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக ஒரு நாள் கூற்றுவன் வருவது உண்மைதான். அப்படி வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நம்ம சிந்தித்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இனிமேல் எப்படி சிந்தித்து வாழணும்னா, நல்லதை செஞ்சோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் இறந்ததுக்கப்புறம், அல்லது செஞ்சோம்னா நரகத்துக்கு போவோம். அப்போ அதை உணர்ந்து நம்ம செயல்படக்கூடிய அந்த வாழ்க்கை இனிமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆக்கம் அழியனும் அல்லவை கூறாத தேர்ச்சியின் தேர்வு நீதியில். அதாவது ஆக்கம், ஆக்கம்னா நாம் வச்சக்கூடிய செல்வம், அந்த செல்வமே அழியனும், அழிஞ்சு போனாலும் அந்த செல்வத்தை இழந்தாலும் அல்லவை கூறாத, அல்லவைனா ஒரு கெட்டது, அதாவது பாவச்சொற்கள், அந்த பாவச்சொற்களை கூறாத அந்த அந்த தெளிவு இருக்கு இல்லையா, அந்த தெளிவு தேர்ச்சி, அந்த தேர்ச்சியை காட்டிலும் அந்த தெளிவை காட்டிலும் தேர்வினி இதில் தெளிவானது வேறு எதுவுமே இல்லை. எப்படிப்பட்ட சூழல்லையும் நம்ம செல்வத்தை இழந்தாலுமே கூட நாம் பாவச்சொற்களை சொல்லாமல் இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட தெளிவு மாதிரி தெளிவானது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற நாலாவது பாடல், அவ்வித்து அழுக்காறு உரையாமை முன்னினிதே. அவ்வித்து அப்படின்னா மனசு மாறுபட்டு அப்படின்னு அர்த்தம். அழுக்காறு உரையாமை, அழுக்காறுன்னா பொறாமை. அப்போது நம்ம மானம் மன்னிக்கணும், நாம் மனம் மாறுபட்டு அந்த அழுக்காறு என்று சொல்லக்கூடிய அந்த பொறாமை சொற்களை உரையாமை அந்த சொல்லாமல் இருக்கிறது, உரையாமைனா சொல்லாமல் இருக்கிறது, அது மிகவும் இனிது. நம்ம மனசு மாறுபட்டால் தான் நம்ம பொறாமை சொற்களை பேசுவோம். அப்படிப்பட்ட பொறாமை சொற்களை சொல்லாமல் அடுத்தவங்க மேலே பொறாமப்படாமல் இருக்கிறது மிகவும் இனிமையான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக செவ்வியனாய் செற்று, செவ்வியன் என்றால் சிறப்புடையவன், அதாவது மன வலிமை உடையவனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செற்று சினம் கழிந்து, செற்று அப்படின்னா சினம்தான், அப்படிப்பட்ட சினத்தை அந்த நமக்கு துன்பத்தை தருகின்ற அந்த சினத்தை நீக்கி வாழக்கூடிய வாழ்க்கை இனிது. அப்போது செற்றுங்கிறது சினம்தான், அதாவது கோபந்தான், சினம்ங்கிறது கோபந்தான். அப்போ கோபமாகிய கோபத்தை நாம் நீக்கி வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு ரொம்பவுமே இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அந்த மூன்றாவது வரியில் பாருங்கள், கவ்வித்தாம் கொண்டு தாம் கண்டது காமுற்று வவ்வாது விடுதல் இனிது. இப்போது நாம் ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருள் மேலே காமுறுகிறோம், விருப்பப்படுறோம், ஆனால் அது நமக்கு கிடைக்காதுன்னு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட பொருளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த கவ்வுதல், அதாவது அந்த நம்ம வந்து கவர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்காம அதை வவ்வார் விடுதல் இனிது. வவ்வார் அப்படின்னா மறந்து விடுவது நல்லது. ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்றோம், அது கிடைக்காது, அதை கவரணும்னு நினைக்காம அது நமக்கு வேண்டான்னு அதை மறந்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற கடைசி பாடல், இந்த பாடல் தான் இனியவை நாற்பதில் 40வது பாடல், அதாவது கடைசி பாடலாகவும் இருக்குது. இப்போ இந்த பாட்டுக்கான பொருள் விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பத்து கொடுத்தும் பதி இருந்து வாழ்வினிதே. இப்போ பத்து கொடுக்கறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம ஊரில் வாழ்ந்துட்டுருப்போம், ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அப்போது ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனையாக ஏதாவது ஒரு தொகை, ஒரு பணத்தை கட்ட சொல்லலாம், தண்டத்தொகையை கட்ட சொல்லலாம், அல்லது ஊரை விட்டு நம்மளை போக சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊரை விட்டு போயிட்டா ஒரு தப்பு பண்ணிட்டு ஓடிட்டான்னு ஒரு தவறான பேர் நினச்சி போகும். அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, பத்து கொடுத்தாவது நாம் செய்த அந்த தப்புக்கு தண்டனையாக ஒரு பத்து என்பது இந்த இடத்துல ஒரு தொகை கொடுத்தாவது பதி இருந்து வாழ்வினிதே. நாம் இருக்கக்கூடிய அந்த சொந்த ஊர்லேயே, பதினா ஊர், அந்த ஊர்லேயே வாழக்கூடிய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வித்துக்கு உற்று உண்ணா விழுப்பம் மிக இனிதே. வித்து என்பது விதை, விதைக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த தானியத்தை குற்றி உண்ணாதது, உரலில் போட்டு குத்தி அந்த நெல் தானியத்தை எல்லாம் நம்ம குத்தி அப்புறம் தான் நம்ம உணவுக்கு பயன்படுத்துவோம். அப்போ விதைக்காக வச்சுருக்கக்கூடிய தானியத்தை
குற்றி உண்ணாத அந்த இயல்பு ரொம்பவுமே இனிமையானது. அதே மாதிரி பற்பல நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றல் காலநிதியில் பல பல நாளும் பழுதில்லாத கல்வியை கற்பது இனிமையானதுன்னு சொல்கிறாங்க.